ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் பிரபஞ்சத்தில் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் விக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ்பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் செம்மல் விருதுகளும் பெற்ற ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது முப்பது வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவகிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற வழங்கும் ஓம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக என் நெஞ்சில் நிறைந்த நேயர்களுக்கும் தீபம் தொலைக்காட்சி அதாவது என்னுடைய மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய தீபம் தொலைக்காட்சி நிர்வாகத்தாருக்கும் பணியாளர்களுக்கும் விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆங்கில தேதிக்கு சரியாக சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி மூன்று நிமிடத்தில் கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திரையோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐந்திரம் யோகம் வணிசை கர்ணம் மீன ராசி ரிஷப லக்கணத்தில் விளம்பி வருஷம் உதயமாகுது இந்த விளம்பி வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஆராய்வதற்கு முன்னாடி பொதுவாகவே தமிழ் வருடம் மொத்தம் அறுபது வருடங்க பவ யுவ அப்படின்னு ஆரம்பித்து அறுபது வருடங்கள் இருக்கக்கூடிய தமிழ் வருடத்தில் முப்பத்தி இரண்டாவது வருடமாக இந்த விளம்பி வருடம் உருவெடுத்து உள்ளது இன்று உதயமாகியும் உள்ளது உதயமாகியுள்ள இந்த விளம்பி வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் வருடம் மொத்தம் அறுபது வருடத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு பாடல்கள் சிறப்பு வெண்பா இருக்கு அந்த வகையில் இந்த விளம்பி வருடத்திற்கு உண்டான சிறப்பு பாடலை அதாவது இடைக்கால சித்தர் எழுதி வைத்துள்ள சிறப்பு வெண்பாவை பார்க்கலாம் விளம்பி வருடம் விளையு கொஞ்ச மாறி அளந்து பொழியும் அரசர் களங்கமுடன் நோவான் மெழிவரே நோக்கரி தாகுங் கொடுமை இது இந்த வருடத்திற்கு உண்டான அதாவது விளம்பி வருடத்திற்கு உண்டான வெண்பா இடைக்கால சித்தர் எழுதி வைத்துள்ள இந்த பாடலைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்பா படி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த வருஷத்தில் வந்து மழை குறையும் அதனால் விளைச்சல் வந்து அதாவது தேவையில்லாத அலைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் விளைச்சலும் குறையும் அப்படிங்கிறது உயர் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கடுமையான நோய் நொடிகள் உருவாகும் மக்களிடம் இருக்கக்கூடிய தர்ம சிந்தனைகள் குறையும் அப்படிங்கிறது இந்த வெண்பாவுடைய விளக்கம் சித்தருடைய வெண்பா பாடல்படி இந்த மாதிரியான பொதுவான பலன் இருந்தால் கூட நவக்கிரக கோச்சாரப்படி கிரக நிலைகள் படி பலன்கள் மாறுபடுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தாண்டு அதாவது விளம்பி வருடம் உதயமாகும் பொழுது நவக்கிரக நிலைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறாரு ரிஷபம் வந்து லக்கணமாக அமைஞ்சிருக்குது கடகத்தில் ராகு பகவானும் துலா ராசியில் குரு பகவானும் தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் மகர ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் புதன் பகவானும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் நவ கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குதுங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமே வந்து ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் எடுத்துக்குது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாங்க அந்த ஆதிபத்தியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திர மாதம் முதல் தேதி உதயமாகியுள்ள இந்த விளம்பி வருஷத்தில் வந்து சூரிய பகவான் மேசராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் இருந்தால் கூட மாந்தி பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து இந்த மாதிரியான கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் சொன்னோம் இல்லைங்களா அந்த வகையில் விளம்பி வருடத்தில் வந்து ராஜாவாக சூரிய பகவானும் மந்திரியாக சனி பகவானும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சுக்கர பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாருங்க அதற்கடுத்து சசியாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் பகவான் ஆதிபத்தியம் அதற்கடுத்து ராசாதிபதியாக புதன் பகவானும் நாயகராக கோபாலன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அதற்கடுத்து தானியாதிபதியாக ஆதித்ய பகவானும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆதிபத்தியம் இந்த விளம்பி வருஷத்தில் இருக்குதுங்க இப்படி இடையே இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை கணக்கில் எடுத்து இந்த விளம்பி வருடம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை குறைவாக பெய்யுது அப்படிங்கிறத விட பருவம் தவறிய மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தால் கூட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் அதற்கும் மேலாக பொதுவாக மக்களிடம் தர்ம சிந்தனை அப்படிங்கிறது வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத விட தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் பக்தி ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த விளம்பி வருஷத்தில் அதிகரிக்கும் அந்த ஆன்மீக ஈடுபாடு எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஆசையான ஆன்மீக ஈடுபாடு ஆசையோடு செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து பலன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த விளிம்பு வருஷம் அமையுங்க ஆசையில்லாத பூஜை அற்புதமான ஆதாயத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை நிதர்சனமாக புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு விளம்பி வருஷம் அமையுது அதே மாதிரி நோய் நொடி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதால் மட்டுமல்லாமல் சுற்றுப்புற சூழல் சரியாக இல்லாத சூழ்நிலையும் ஒவ்வொருவருமே தாங்கள் செய்யக்கூடிய தொழிலை சரிவர செய்யாதனால் தேவையில்லாத ஏறுக்கு மாறான இடைஞ்சல்களும் உடல் உபாதைகளும் அதிகமாகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இருந்தாலும் இந்த மாதிரியான யதார்த்தங்களில் இருந்து நாம் பதார்த்தமாக வெளிவர வெளிவருவதற்கு அதற்குண்டான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்கும் நாம் அந்த புத்தாண்டு பலனை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் பொதுவான பலன்களை எடுத்து பார்க்கும் பொழுது புத்தாண்டு உதயமாகியுள்ள அதாவது விளம்பி வருடம் உதயமாகியுள்ள தேதியை வச்சு பார்க்கும்பொழுது இந்த தேதிக்கு அதாவது உதயமாகியுள்ள விளம்பி வருடத்தினுடைய உதயமாகியுள்ள கணக்குப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் இரண்டு நம்ம நல்லா கவுன்சிலிங்க பிறப்பு எண் ஐந்து வந்ததுனாலே தொழில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஆரம்பிக்க புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பெரிதான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விளம்பி வருஷத்தில் அதிகரிக்கும் நவக்கரக கோச்சாரப்படி மட்டுமல்லாமல் வானவைகள் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி ஏற்றங்களும் மாற்றங்களும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் மிகுதியாகவே இருந்துகிட்டு அதே சமயத்தில் வந்து விதியன் இரண்டு அப்படிங்கிறது பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு பெண்களுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருவாரியான ஆதாயங்களையும் பெருமைகளையும் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த விளம்பி வருஷத்திற்கு உண்டான விளம்பி வருடத்திற்கு உண்டான சிறப்பு அதே சமயத்தில் பிறப்பு எண் ஐந்துன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த பிறப்பு எண் மட்டும் ஐந்து அப்படி கிடையாதுங்க அதற்கு மேலாக தமிழ் வருடம் அறுபது வருடங்களில் முப்பத்தி இரண்டாவது வருடமாக உருவெடுத்து உள்ள இந்த விளம்பி வருடம் அந்த மூணு ப்ளஸ் ரெண்டையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஐந்து வருது அதனால் சந்தேகம் இல்லாமல் தொழில்துறையில் பெருமை கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய வெகுமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விளம்பி வருஷத்தில் உன்னதமான சிறப்பாகவே அமையும் பயப்பட வேண்டாம் அதற்கப்புறம் அரசு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டவங்க உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்களுக்கு அடிமட்டத்தில் இருந்தால் கூட மேல்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் திக்கு தெரியாமல் திணறிட்டு இருந்த ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடத்திலே வந்து பார்த்திங்கன்னா பிரபலியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்மையான ஒரு மன்னவரை உண்மையான ஒரு தேர்வாளரை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த விளம்பி வருஷத்தில் அதிகரிக்கும் ஏற்கனவே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சலும் பயமும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற தேவையில்லாத வீண் பயங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விளம்பி வருஷத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் இனி இந்த மாதிரியான பொது பலன் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு உண்டான விளம்பி வருட புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விளம்பி வருட புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் புத்தாண்டு பலன் மட்டும் இல்லாமல் இந்த விளம்பி வருஷத்திற்கு உண்டான ராசிகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் ஈர்த்து கொள்வதற்கு எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற விவரத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி இந்த விளம்பி வருஷத்தில் வந்து கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்குதான்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரு பயிற்சி புரட்டாசி மாதம் குரு பயிற்சியும் மாசை மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டுருக்குறேங்க மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமும் புண்ணியமும் கச்சிதமாக சேரக்கூடிய ஆண்டாகத்தான் அமையுதுங்க விளம்பி வருட கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெற்று தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருமை அதிகமாகும் ஆண்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உத்தியோகம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு உத்தியோகத்திற்கு மேலான தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் அதிகமாகும் தொழில் மட்டுமல்லங்க அந்த தொழிலில் வந்து வருமானத்தோடு கூடிய வெகுமானமும் வெகுமானத்தோடு கூடிய மிகப்பெரிய பிரபலமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் மேசராசிக்கு அமையுது பொதுவாக மேசராசியை பொறுத்தளவுக்கு விளம்பி வருஷத்தில் மிகப்பெரிய மேன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த மேன்மைகளை வந்து வருடம் முழுவதும் தக்க வச்சுக்கிறதுக்கு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அதாவது வைத்தியசரன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைத்தீஸ்வரன் முருகர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இரக்கம் இல்லாமல் ஏறுமுகம் காண முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிசபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் உதாரணமாக சாதாரணமாக பருப்பு விற்கிறவங்களிருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் சிறப்புக்கள் சேரக்கூடிய ஆண்டாகத்தான் விளம்பி வருடம் அமையப்போகுது பயப்பட வேண்டாம் சொந்தமாக தொழில் இல்லையே அப்படின்னு இயக்கப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் மே அதாவது சொந்தமான தொழில் அப்படிங்கிறத விட கூட்டு சேராமல் தனிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் வந்து கிரக கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்களை தவிர்த்து இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க அதே சமயத்தில் பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் அங்கத்திற்கு தேவையான தங்கமும் அதிகமாக வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி பூமி கடியில் விளையக்கூடிய தானியத்தின் மூலமாக பெருமை சேரக்கூடிய வாய்ப்பு வரவுகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் விளம்பி வருஷத்துக்கு உண்டான முக்கியமான சிறப்பு இந்த மாதிரியான சிறப்புகளை வந்து மேலும் எடுத்துக்கிறதுக்கு மேலும் பெருக்கிக்கிறதுக்கு வரக்கூடிய சிறப்புக்களை கிடைக்கக்கூடிய யோகங்களை வருடம் முழுவதும் தக்க வச்சுக்கிறதுக்கு மேட்டுப்பாளையம் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நட்டமில்லாத நன்மைகளை வருடம் முழுவதுமே சந்திக்க முடியும் கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக அதாவது உருண்டு பிறந்தாலும் கிடைக்காத செல்வம் இந்த வருடம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அதுவும் நன்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் மிகுதியாகவே அமையுது வருட கோள்கள் சம்பந்தப்பட்ட வகையில் விளம்பி வருடம் உதயமாகும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தால் கூட தனஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் உயர்வுகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் குறிப்பாக கதை கட்டுரை கவிதை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் எதிர்பார்த்த மாற்றமும் நிச்சயமாகவே கிடைக்கும் கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த வீடு மனை பூமி இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே வாங்கி சேர்க்க முடியும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான வாங்கக்கூடிய பூமிகளும் வீடுகளும் மனைகளும் உங்களுக்கு மங்காத புகழ் சேர்க்கணும் அப்படின்னா அதாவது மிதன ராசியை பொறுத்தளவுக்கு விளம்பி வருஷத்தில் அலங்கார பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த விளம்பி வருடம் அதாவது தகுதியோடும் மிகுதியோடும் வளம் வரக்கூடிய ஜெயமான ஆண்டாகத்தான் இந்த விளம்பி ஆண்டு அமையப்போகுது எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை சந்திக்க முடியும் தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சேர்த்துக்க முடியும் கடக ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது விளம்பி வருஷம் உதயம் ஆகும் பொழுது கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் பெத்தவங்க மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய சிறப்பு இதுவெல்லாமே அதிகமாகும் வெளிநாடு போகக்கூடிய அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறி மிகப்பெரிய தாற்பரியமும் மிகப்பெரிய தனவரமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாக ஆண்டு முழுவதும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கடகராசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீ கனக துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காலம் முழுவதும் நன்மையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமான நிதியும் நிதர்சனமான வரவும் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையுது விளம்பி வருஷ உதயமாகும் பொழுது கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஜென்ம ராசி அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க அதாவது ராசியில் உச்சம் பெற்ற சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் உதயமாகக்கூடிய இந்த விளம்பி ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அச்சம் இல்லாத மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்குங்க கொடுத்து தான் ஆகணும் அதுவும் அதிகாரமான வகையிலேயே மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு விளம்பி வருடம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொதுவாக அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அரசியலில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அப்படிங்கிற மாபெரும் வாய்ப்புகளை உணர முடியும் பெருமைகளை அருமையாகவே சந்திக்க முடியும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேருது அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு தேவையான அருளும் சேரக்கூடிய அருகதையான வாய்ப்பு விளம்பி வருஷத்துல அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஆழமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஸ்ரீ அக்னி லிங்கேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டும் முழுவதுமே அதிகாரமான மேன்மையை அள்ளிச் செல்ல முடியும் இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கண்ணீராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியோடும் மிகுதியோடும் வளம் வரக்கூடிய ஜெயமான ஆண்டாகத்தான் புத்தாண்டு அமையுது பயப்பட வேண்டாம் பொதுவாகவே புத்தாண்டு உதயமாகும் பொழுது ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட அந்த ஏழாம் இடம் சப்தம ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானமாக இருந்து அந்த சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற ராசி அதிபதி புதன் பகவான் ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொண்ணும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதும் அப்பப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குங்க நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்குது அப்படிங்கிறத விட உண்மையான வகையில் நன்மையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகுது பூமி வாங்குறோம் அப்படிங்கிறத விட அந்த பூமி சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த புத்தாண்டில் அமையும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பிள்ளைகள் வகையில் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னாடி பாசமாக பேசாமல் இருந்தால் கூட வெளியில் வந்து பெற்றவங்களை பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும் இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் மெல்ல மெல்ல பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஸ்ரீ கண்ணியம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லாத கண்ணியத்தோடு கூடிய புண்ணியங்களை வருடம் முழுவதும் சேர்த்துக்க முடியும் நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருடம் அதாவது தமிழ் புத்தாண்டு தார்மீகமான புத்தாண்டு அமையப்போகுது அதாவது க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையது தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சப்தம ஸ்தானத்தில் இருந்து சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு எவ்வளவோ சிறப்புக்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத நன்மையான காரியங்கள் உண்மையாக நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் புத்தாண்டு அமையுது ஆறாம் இடத்துல சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாக கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் ஆண்டு முழுவதுமே உருவாகும் பயப்பட வேண்டாம் எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை தொடுத்த வகையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த புத்தாண்டில் பெருகுது பயப்பட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வெற்றிகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீக சாஸ்திரப்படி ஸ்ரீ பிரம்ம சக்தி வழிபாடு வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா பிரம்மாண்டமான பிரபல்யங்களையும் வெற்றிகளையும் சந்திக்க முடியும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருட புத்தாண்டு அதாவது விளம்பி தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பும் பொறுப்பும் சீராக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பான ஆண்டாகத்தான் அமையுது அதாவது எந்த வகையில் எடுத்தாலும் ஏற்றங்கள் சந்திக்க முடியும் ஏற்றங்கள் கிடைக்கணும் அதாவது ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த விளம்பி வருடத்துடைய விதியாக இருந்துகிட்டு இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விளம்பி வருடம் உதயமாகும் பொழுது ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்கு இடையே வந்து அதிகாரமான பேச்சுக்களால் பிரிவு ஏற்பட்டிருந்தால் கூட பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இந்த புத்தாண்டில் வந்து நிச்சயமாகவே அமையும் அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமையே தன்னுடைய சொந்த முயற்சியால் பெரிய வெற்றியை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையுது பூமியை வந்து அதாவது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கும் வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆண்டில் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த விளம்பி வருஷத்தில் வந்து பெண்களுக்கும் அதாவது பெண் பிள்ளைகளுக்கும் பெருமையான வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குங்க திருமண வயது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளம்பி வருஷத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அது விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே விளம்பி வருஷத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதே சமயத்தில் வந்து திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் திருத்தமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா திருத்தணி முருகர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா திருத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பமும் ஏற்படும்ங்கிறத உறுதியாகவே நம்பலாம் தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான ஆண்டாகத்தான் அமையுதுங்க பொதுவாகவே விளம்பி வருட உதயமாகும் பொழுது கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் ஜெய லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உதவி பதவி இதுவெல்லாம் நிச்சயமா கிடைச்சிட்டு இருக்குங்க எடுக்கிற காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் பயப்பட வேண்டாம் தடங்கள் ஆனால் கூட தாமதம் இல்லாத வெற்றிகளை அதாவது தடங்கள் அப்படிங்கிறது உருவானால் கூட இல்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய தாற்பயம் இந்த விளம்பி ஆண்டுக்கு வெகுமதியோடு இருந்துகிட்டு இருக்குது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே அதாவது ஜென்ம ராசி அதிபதி தேவகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருந்து உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உபஜய லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் சந்திக்க முடியும் உறுதியாகவே இருக்கலாம் என்ன அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சில் அதாவது இந்த அசுர குருவோடு மாந்தி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சில் தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நிதர்சனமாகவே நல்லது எது எப்படி இருந்தாலும் பிள்ளையார் பெருமாள் சனீஸ்வர பகவான் இந்த மூன்று தெய்வங்களுடைய வழிபாடு வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே அதாவது விளம்பி வருடம் முழுவதுமே முன்னேற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இறுதியாக எடுத்துக்கலாம் மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருஷம் வந்து வெகுமதியோடு கூடிய வெகுமானத்தோடு கூடிய அதாவது கடந்த காலங்களில் இருந்த அவமானத்தை விலக்கி வெகுமானத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான வகையில் தான் ஆண்டு உதயமாகுது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் இந்த விளம்பி வருஷத்தில் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அமையும் தகரம் அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா மகரத்துக்கு நிகரமில்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமைகள் அதாவது ஆண்டு முழுவதுமே பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த விளம்பி வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க ஆண்டினுடைய உதயமாகக்கூடிய நேரத்தில் ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது அதே மாதிரி அதாவது ஜென்ம ராசி அதிபதி சனி பகவானோடு ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய அமைப்பும் எதிராளி மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பும் இந்த ஆண்டு முழுவதும் அதிகமாகும் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உடல் உபாதைகளாலும் மருத்துவ செலவுகளாலும் அவதிப்பட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ வந்து உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த உடல் உபாதைகளிலிருந்து மருத்துவ செலவுகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும் பொதுவாகவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எண்ணிய காரியங்களில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பும் வெளி ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதாவது விளம்பி வருஷத்திற்கு உண்டான வெகுமதியான சிறப்பு இந்த மாதிரியான வெகுமதிகளையும் சிறப்புகளையும் நீங்கள் ஆழமாக சந்திக்கணும் உண்மையாக சந்திக்கணும் ஆண்டு முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னா வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேண்டிய வரம் கிடைக்கக்கூடிய வேண்டிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வேண்டாத நட்புகள் விலகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வெளிப்படையான வெகுமதுகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் ஆரம்பிக்குது சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையுதுங்க கும்ப பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உதயமாகும் பொழுது விளம்பி ஆண்டு உதயமாகும் பொழுது புத்தாண்டு உதயமாகும் பொழுது ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் அதாவது ஜீவன ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் இதுவரையில் எதிர்பார்த்த பதவியும் தானாக கிடைக்கக்கூடிய தோதான ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு அமையுது பொதுவாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம அசாத்தியமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த தனஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் பணவரவும் எதிர்பாராத தனவரவும் அதிகரிக்கும் இந்த மாதிரியான நன்மைகளை ஆண்டு முழுவதும் மட்டுமல்லாமல் ஆயுள் முழுவதும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஸ்ரீ பண்ணாரியம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நீங்கள் அனுபவிக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம் நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விளம்பி வருட புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையால் சிறப்பும் செயல்பட்டால் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய பெருமிதமான ஆண்டாகத்தான் அமையது உதயமாயிருக்குது புத்தாண்டு உதயமாகக்கூடிய இந்த நேரத்தில் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறது அந்த சந்திர பகவான் பஞ்சம ஸ்தானாதிபதியாக வந்ததுனால பிள்ளைகள் வகையில் பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெத்தவங்களுடைய பேச்சு கேட்காத குழந்தைங்க வந்து இந்த வருஷம் மற்றவங்கக்கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை உதயமாகும் அது மட்டும் அல்லங்க ஒரு சில பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசாங்கத்தில் வந்து ராயல்ட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு அசாத்தியமான திறமைகளை வெளிப்படுத்தி அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய பாக்கியம் இந்த ஆண்டில் இருக்குது விளம்பி ஆண்டை பொறுத்தளவுக்கு மீன ராசிக்கு வந்து அதாவது சொந்த பந்தங்கள் அல்லாத மாற்று இனத்தவர்கள் மூலமாக மாற்றங்களும் ஏற்றங்களும் மறுப்பதற்கில்லாமல் அதாவது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத சீரும் சிறப்பும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த விளம்பி ஆண்டு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே எடுத்துக்கலாம் எது எப்படி இருந்தாலும் கிடைக்கக்கூடிய சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சீராக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா விளம்பி வசத்தை பொறுத்தளவுக்கு நவகுண்டு தேவதை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளும் பொழுதும் நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் நேயர்களே படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவு எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதையை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது எனது முப்பது வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசிர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் நன்றி